முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே அதாவது எடப்பாடி வீட்டில் கோடிக்கணக்கான கருப்பு பணம் பறிமுதல் நேரடி காட்சிகளை இந்த வீடியோவில் முழுமையாக காணலாம் அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படி என்னதான் நேரடி காட்சி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத விரிவாக பார்த்தரான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டில் வந்து கோடிக்கணக்கான கருப்பு பணம் வந்து பதுக்கி பதுக்கி வச்சிருக்காரு அவர் எதுக்காக இந்த கருப்பு பணம் வந்து பதுக்கி வச்சிருக்காரு எதுக்காக செலவழிக்க போறாரு இல்லை செலவழிக்காமலேயே பதுக்கி வச்சிருக்காரா அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி அவரோட வீட்டில் வந்து கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு தற்போது வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து எழுந்திருக்கு இது வந்து முழுக்க முழுக்க உண்மையான நிகழ்வும் கூட ஏன் எடப்பாடி பழனிசாமி அவரோட வீட்டில் வந்து கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள்ட்ட சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஸோ தேசிய கட்சிகளில் எந்த கட்சி கூடயுமே நான் வந்து கூட்டணி வைக்க போவது இல்லை எனது கட்சி தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எப்பவுமே எந்த கட்சியுடமே வந்து கூட்டணி போகாது விலையும் போகாது எங்களுக்கு நாங்களே முதலமைச்சர் எங்களுக்கு நாங்களே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எப்படியெல்லாம் செதுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்கோம் அப்படி நாங்கள் செதுக்க போகிறோம் செதுக்கிற செதுக்கில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை பிரதமராக கூட ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு மோடி அவர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல நாங்கள் போய் உக்காருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு தகவலை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முன் வச்சிருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது அப்படின்றத ஒரு சிபிசிஐடி மூலயமா வச்சு இது வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தப்ப எடப்பாடி வீட்டில் வந்து கருப்பு பணம் உள்ளதாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்து தற்போது வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க சோ இந்த அறிக்கை மூலமா பாத்தீங்கன்னா எடப்பாடி வீட்டை வந்து ரகசிய முறையில் வந்து சோதனை நடத்த அதிரடி உத்தரவு கொடுத்துருக்காங்க இன்று காலை பதினோரு மணி பார்த்தீங்கன்னா இந்த நேரடி காட்சிகள் வந்து நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் எழுந்திருக்கு இது வந்து அதிமுகவுடைய அந்தந்த அரசியல் வட்டாரங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்போ அண்ணன் எடப்பாடி அவர்களே நம்மளை வந்து ஏமாத்திட்டாரு அதாவது அதிமுகவில் உள்ள அனைத்து விதமான தொண்டர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி எம்பிக்களும் சரி தன்னைத்தானே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி இதுக்கெல்லாம் வந்து பதிலடி கூறணும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பத்திலிருந்து தொண்டர்களாக இருந்து இப்போ எம்பிக்களாக ஆயிருக்கோம் ஆனாலும் எங்கக்கிட்டே மறைச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வன்மை குற்றச்சாட்டாக வந்து எடுத்துக்கிறனும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடும் பேச்சாளர்களாக வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி நாங்கள் வந்து அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் போக போகிறோம் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லை எந்த தேர்தலில் நின்றாலும் படுதொழிவே சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவரை நம்பி நாங்கள் போனால் நடுத்தருவில் தான் நிற்கணும் டே எடப்பாடி பழனிசாமி உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம்டா அப்படின்னு எம்பிகளும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை சட்டையை பிடிச்சி கேட்க போகிறோம் எங்களுக்குரிய நியாயத்தை நீ கொடுக்காம நீ பணத்தை மட்டுமே பதுக்கி வச்சிருக்க இதெல்லாம் என்ன பண்ண போறன்னு எங்களுக்கு முன்னாடி தெரியலை ஆனால் நீ சொன்ன அறிக்கையில் தெரிஞ்சிச்சு எங்களை எல்லாம் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க உனக்கு மத்தியில் நாங்கள் இருக்கிறத விட உன்னுடைய காலடியில் இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க அதுதான் உண்மையும் கூட கண்டிப்பாக உன்னோட பக்கம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அதாவது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கதா வந்து பெரும் த பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அந்த பல கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தை வந்து பதுக்கி வச்சிருக்காரு அது எங்கே பதுக்கி வச்சிருக்காருன்னு ஒரு ரகசிய கசிவு ஒன்று கசிஞ்சிருக்கு அவருடைய பாத்ரூமில் வந்து பதுக்கி வச்சிருக்கதா வந்து தற்போது வந்து தகவல் வந்திருக்கு நம்ம செய்தியாளர் மூலமாக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த கருப்பு பணம் வந்து நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அதிரடியாக வந்து கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி தான் குறிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக ஏன் வந்து கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் பிரதமராக கூட ஆவேன்னு கூட சொன்னாலு பிரதமரே தனக்கு வந்து ஆப்பு வைப்பார்னு அவர் நினைக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா தேசிய கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அதாவது அண்ணன் சீமான் வந்து போயிருக்காரு அண்ணா உங்களுடைய நான் கூட்டணி வைத்த விரும்புகிறேன் அப்படின்ற குறிப்பது நீலாம் ஒரு ஆளு உனக்கு கூட நான் வந்து கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு அண்ணன் சீமானவர்களை பார்த்து ஏளனமாக வந்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே போல் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா தற்போது அமமுக கூட்டணிக்கு கூட்டணி வந்து பலப்படுத்துறவர்க்காக பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை வந்து அவருடைய வீட்டுக்கே நேரடி சென்று கூட்டணி கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கான முக்கிய பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து தற்போது எடுத்துருக்கிறது வந்து ஒரு தகவல் வெளியே இருக்கு அதே போல் இந்த அமமுக கட்சி வந்து நேரடியாக பாஜகவுடன் வந்து கூட்டணி அமைக்க போவதாக வந்து சில பரபரப்பு தகவலாம் வெளியாகிட்டு இருக்கு இதற்கு இடையே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெய்ப்பாரா தோப்பாரா அப்படின்ற ஒரு நிலையில தான் இப்பொழுது தற்போது இருக்கு ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையாக காணலாம் நன்றி வணக்கம்